கணக்கில் வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம், ஆனா என் தொழில் நான் நங்கு இல்லை. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பாரு. நான் என் தொழில் பிடிச்சதான் வந்தேன், ஆனா இப்ப தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றது காட்ட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்சல் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நேற்று வர பார்சல் நம்ம என்ன பண்ணிணா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ மணி பார்த்தி அப்படின்னா 1:30 ஆயிருச்சு. ஸோ நம்ம ஷாப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபிஷர்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாம் வீட்டில் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஷாப் டூரில் வந்து காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிஷர்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்போட டூர் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ காட்டலாம். அப்படியே அந்த வீடியோ எப்படி காட்டுறேன். ஸோ அன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிஷர்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்துருக்கிறோம். இப்போ நம்ம மார்னிங் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மார்னிங் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் வீடியோ. ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைகரு. ஸோ டைகர் நல்லாவே சைஸாகவே எடுத்துருந்தோம். ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா டைகர் பருவு. ஸோ ரோசி பருவு, டைகர் பருவு அந்த மாதிரி ஃபிஷ்லாம் நிறைய எடுத்துருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற நேரம் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாலி எல்லாமே நம்ம எப்பயுமே மாறி நிறைய ஸ்டாக் எடுப்போம். இந்த வாட்டியுமே அதே மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இம்போர்ட்டட் பீட்டாஸுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் பீட்டாஸ் நம்ம கேட்டிருந்தீங்க. குவாலிட்டியான இம்போர்ட்டட் பீட்டாஸு டேரெக்டாக நம்ம வந்து டேரக்டாக இம்போர்ட்டட் பீட்டாஸை எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கேப்பு. சைஸ் பாருங்கள், ரொம்பவே நல்ல சைஸாக இருக்கும். ரொம்பவே ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வேணுங்கிறவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வீடியோஸ் தான். கிட்டத்தட்ட 50 இம்போர்ட்டட் வீடியோஸ் எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டாவது பாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபிஷஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதனால நம்ம வந்து டேரக்டா அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபிஷஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விடுவிட்டு ட்ரா கலர் விட நம்ம எப்பயுமே சைஸாக எடுப்போம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலரில் இருக்கக்கூடிய விடுவிட்டு ட்ராலாக எடுத்துருக்குறோம். ரொம்பவே லிமிடெட் ஸ்டாக் தான் விடுவிட்டு ட்ராலாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து வாங்கிக்குவேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம அரவணா சில்வர் அரவணா எடுத்துக்கிறோம். சில்வர் அரவணா தான் இந்த வீடியோலேயே ஸ்பெஷலு. நம்ம சில்வர் அரவணா எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதில் எடுத்தேன். சாகர் ரினோவேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு நம்ம நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறோம். அது கூட சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும். நிறைய கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம சேனலில் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. நம்ம போனாட்டி ரெட்டை பார்த்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு சைஸ் கோல்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் ஆடிடுங்க. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி வந்திருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அப்டேட் தான். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டேங்கில் விட்டுட்டு முடிஞ்சால் நான் ஷோவில் போட்டு காட்டுறேன். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்டு ஒரு நெக்ஸ்ட் டே வரும். ஸோ அதையுமே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக வேண்டிய பார்த்தீங்கன்னா நிறைய சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டு எடுத்துருக்குறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து நான் வந்து ஒரு எடுத்து வீடியோ பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 1:30 to 2 ஆக போகுது. நான் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸுமே வந்துட்டு இருக்குது. என் ஆஃபர்ஸ்லாம் இந்த வீடியோ நான் சொல்ல முடியாது. நான் அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதா இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம நாளைக்கு நம்ம சேனலில் ஷாப் தூரமாக வரும். ஸோ வீடியோஸ் பீட்டாஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம இம்போர்ட்டட் வேறுனா குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். நம்ம ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணுறேன். அரவணா ஒரு பேஸ் எடுத்துருக்குறோம். வேணுன்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஷாப்புக்கு நீங்கள் வரதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எண்டில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அதை போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ. Thank you.
ஷாப்புக்கு எப்படி வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளித்தலை பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் கரூர் டிஸ்ட்ரிக்ட்டு அதே போல் திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் 1 hour ட்ராவல் ஆகும். ஸோ நீங்கள் குளித்தலை பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு, ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிவாடக்ஸ் லைன் அப்படின்னு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னா சிவாடக்ஸ் லைன் போகிற ரோடு தான். ஸோ மெயினான இருக்கிறது தான் அந்த டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது சிவாடக்ஸ் லைன் சொல்லுங்களாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்னிங் வளையும். ஸோ இந்த டேர்னிங் வளைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது தான். ஸோ இந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரூர் விஷய பேங்க் இருக்கும். ஸோ கரூர் விஷய பேங்க்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திங்கனாலே நம்ம சிவாடக்ஸு, சிவாடக்ஸ்லேருந்து நம்ம 10 kilometers தள்ளி நம்ம ஷாப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து யார்ட்டையும் கேட்கக்கூட அவசியம் இல்லை, இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் இப்படி இதுதான் சிவாடக்ஸு. ஸோ இது சிவாடக்ஸ் தாண்டி ஒரு 10-15 kilometers தள்ளி பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே அந்த பேனரில் இருக்கிற நம்பர் கூட கால் பண்ணுங்களாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம்.